ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பிட்காயின் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பிட்காயின் ஏர்னிங் ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுறோம் மூலமாக பிட்காயின் வந்து ஃப்ரீயாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்பில் எப்படி வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டு ரெண்டு டைப் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிரும். அந்த பிறகு இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்ச் ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ வாட்ச் ஆடை வந்து கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம ஆட் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த ஆடை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு சில டாஸ்க்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ ஜஸ்ட்டு வந்து இதில் வாட்ச் ஆட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதே போல் உங்களுக்கு வந்து ஆட் வந்து ஷோ ஆகுது. இந்த ஆடை வந்து தயவுசெய்து வந்து கடைசி வர பாருங்கள். இந்த டைம் செயண்ட் வந்து முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக அதுவே க்ளோஸ் ஆகிடும். இல்லை டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 ஸ்டார் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனால் 1 லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்றும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் வந்து விளையாண்டுருப்பீங்க. ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த கேம் மணி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்விப் பண்ணால் போதும். அதை காயின்ஸை நீங்கள் வந்து இது பண்ணால் போதும். இதன் மூலமாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியே இருக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டான மூவ்ஸில் கரெக்டான லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கிது. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து பிட்காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 ஸ்டார் தான் எடுக்கணும், பட் ஆனால் 3 ஸ்டார் எடுத்துட்டேன். ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 143 லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே போல் மறுபடியும் நீங்கள் வந்து வாட்ச் ஆடை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே போல் வந்து ஆடை கரெக்டாக வந்து வியூ பண்ணுங்கள். வியூ பண்ணி முடித்த பிறகு இந்த டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் வந்து எடுக்கணும். ஸோ 10 மூவ்ஸ் மட்டும்தான் இருக்குது. 10 மூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3 ஸ்டார் வந்து எடுக்கணும். 3 ஸ்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக நீங்கள் வந்து பிட்காயின் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். இல்லை டைமிங் அப்படின்னு எந்த ஒரு டைமிங்கும் கிடையாது. நீங்கள் பொறுமையாக கூட பார்த்து கரெக்டான மூவ்ஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா 3 ஸ்டார் எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மூலம் உங்களுக்கு வந்து நல்ல லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, 3 மூவ்ஸ் வந்து இன்னும் அவைலபிளாக இருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து 3 ஸ்டார் வந்து எடுத்துட்டோம். ஸோ இது மூலமாக நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மூலமாக நமக்கு வந்து லாயல்ட்டி பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1287 பாயிண்ட்ஸ் வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்து கேஷ் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை மினிமம் கேஷ் அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இதில் வந்து உங்களோட காயின் பேஸில் நீங்கள் வந்து என்ன இமெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதோட இமெயில் அட்ரஸை கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டு அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் மெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் போகும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 hours பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின் பேஸில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ இவங்க வந்து ரியலாக பே பண்ணுறாங்க. இப்போ என்னோட காயின் பேஸ் அதை வந்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 129 சதவீதம் பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ இவங்க வந்து ரியலாக பே பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதுபோல் மோர் ஈனிங்ஸ் வீடியோஸுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.